தேவனுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து உள்ளங்களையும் வருகவருடைய வரவேற்று குழந்தைகளுக்கான அரசமைப்பு உரிமை கல்வி மன்ற மாவட்ட அளவிலான தூக்கு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து உள்ளங்களையும் வருகவருடைய வரவேற்கிறோம்.
இந்த ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்கள் மற்றும் இருவாழ் துறவியர் குருக்கள் இறைமக்கள் எல்லோர் சார்பாகவும் இந்த இடத்தினுடைய பொறுப்பாளராயிருக்கிற நான் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக எங்களது அன்பு வரவேற்பின் அடையாளமாக ஐயா மழை பெய்கிறது மழைக்கும் கொடை தேவை வெயில் அடிக்கிறது அப்போதும் கொடை தேவை ஏற்றத்திலும் இறக்கத்திலும் எங்களுக்கு ஏதாவது எல்லா விதத்திலும் சிறப்பாக இந்த குழந்தை செல்வங்களை கட்டி எடுத்து செல்ல முன்னெடுத்து செல்ல வக்கீல் பிரிட்டோ அவர்கள் சொன்னது போல அவர்கள் ஆளுமை வளர அவர்களது மதிப்பீடுகள் மலர அவர்களுக்குள் இந்த விதைகளை விதைத்து கொண்டே செல்லுகிற உங்கள் வழியிலே நீங்கள் எல்லாருக்கும் நிழல் தரும் குடையாகவும் உங்களுக்கு கடவுளே குடையாகவும் இருப்பார் என வாழ்த்தி வரவேற்று இங்கே வந்திருக்கிற பெண்ணு பெற்றோரே குழந்தை வளர்ப்புக்கான வழிகாட்டி என்கிற ஒரு புத்தகம். அன்பு பாசமிகு பெற்றோரே, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்காக பாடுகிற பெற்றோராக மட்டும் நான் உங்களை பார்க்கவில்லை. உங்களை சார்ந்த நீங்கள் இருக்கிற வாழ்விடம் பணியிடம் சார்ந்த எல்லா குழந்தைகளினுடைய வளர்ச்சியிலும் ஆளுமையிலும் அக்கறை கொண்டவர்களாக பார்க்கிறேன். எனவே எல்லா பெற்றோரின் சார்பாக இங்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களை ஒருங்கிணைத்து உங்களுக்கு தங்களது அனுபவம் மற்றும் அறிவு சார்ந்த தங்களது சமூக பொறுப்புணர்வு சார்ந்த நல்ல எண்ணங்களையும் செயல்பாட்டையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உடன் பயணிக்கிற இந்த பெரியவர்களுக்கு இதை வழங்கி அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். எனக்கு இந்த ஒரு 3 நிமிடத்தை ஒதுக்கி கொடுத்த திருவாளர் ஐயா செந்தில் அவர்களுக்கு நன்றி. எல்லா விதத்திலும் சமூக ஈடுபாடோடு மக்களுக்காக நிற்கிறேன் என்கிற மக்களின் குரலாக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு சிறிய என்னுடைய மேலாக இருக்கிற ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு எனது தனிப்பட்ட சிறந்த வரவேற்பையும் மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க. வாய்ப்புக்கு நன்றி. குடும்பமும் மாறப்போகுது சரிங்களா. அதுக்கான துவக்கம் இது. மனித வளம் மேம்படணும், அதுக்கு தான் இந்த அரசியலமைப்பு சட்டமெல்லாம் நமக்கு சொல்றாங்க. மனித வளம் மேம்படுத்துறதுக்காக தான் செல்வம் சொன்னாங்க. செல்வம் எது? செல்வம் குழந்தை தான் செல்வம் இல்லைங்களா. நம்ம பாதிப்புல இருக்கு. ஏன் பாதிப்புல இருக்கு? தமிழ்நாட்டிலே முதன்மையான மாவட்டம் என்று பரிசு பெற்று சிறப்பாக இருக்கிறேன். இந்த மாவட்டத்தில் மேல குழந்தைகள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க எப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மரியாதைக்குரிய எம் சங்கர் அவர்களுக்கும் அப்புறம் இன்னொரு சாரணன் நிறைய இந்த மகளிர் குழுக்கள் நடத்தி அந்த குழந்தைகள் இந்த மகளிருடைய வாழ்வாக ஏதாவது உதவி தன்னாலும் முடிந்த உதவிகள் பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்ற சரவணர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய உதவி வழக்கறிஞர் கே எஸ் ரவி, மரியாதைக்குரிய திருமுக ரங்கநாயகி, மரியாதைக்குரிய கிருஷ்ணா மேரி அவர்களுக்கும், தனலட்சுமி மற்றும் சமூக பாலகிருஷ்ணன் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் இதனுடைய உரிமையாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் தாய்மார்கள் ஐசிடிசியுடைய குழந்தைகள் டீச்சர்கள் மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தான் வந்தேன். நேற்று மதியம் 2:30 சென்னை போனேன், திரும்ப நைட்டு 2 மணிக்கு வந்தேன், காலையில் இதுக்காக வந்துட்டேன். ஏனென்றால் செந்தில் ராஜா 2-3 முறை என்கிட்ட சொன்னார் இந்த முறை வரலாம் என்னன்னு சொல்லி வந்தேன். ஏனென்றால் நம்ம சரவணன் சார் சொன்னார், குழந்தை செல்வங்கள் பணம் பொருள் தங்கம் இருக்குது காசு இதெல்லாம் செல்வன்னு சொல்லுவாங்க. ஆனால்
அதெல்லாம் செல்வன்னு சொல்ல மாட்டாங்க குழந்தை செல்வங்கள்னுவாங்க என்ற ஒரு குழந்தை நல்லா படிச்சா காசு பணம் எல்லாமே கிடைக்கும் படிச்சு நல்ல வாழ்க்கையில முன்னேறானா அதான் செல்வம் அதான் குழந்தை செல்வம் அதை வளர்க்கிறதுல பெற்றோர்கள் நாம தான் இப்ப இந்த புக் கொடுத்தார் பாசமிகு பெற்றோருக்கு என்று உண்மையிலேயே பாராட்டுறாரு இருக்கிற போயிட்டாரு இருக்க வெளியே இருக்கிறாரு இதை படிச்ச பாசமிகு பெற்றோர் உண்மையிலேயே பெற்றோர்கள் தான் குழந்தைய நாம் வளர்க்கிறோம் நாம தான் ஆனா தருமபுரி மாவட்டத்தில் பெருமாள் நிறைய இருந்தாலும் இங்கே நமது மாற்று இயக்கத்தை சேர்ந்தவங்க நம்ம கிரிசா மாரி இருக்கிறாங்க நம்ம அவருக்கு நான் பாராட்டுறேன் ஏன்னா ஒரு அரசியல் இயக்கம் அவங்க ஒரு இயக்கத்தை நாங்கள் இயக்கம் இருந்தாலும் அவங்க நான் அடிக்கடி நான் அவரை பற்றி கேள்விப்படும் பார்க்குவேன் பெண்கள் யாராவது கணவன் மணி சண்டனும் போது மகளிர் ஸ்டேஷனுக்கு வேலை நிறைய போயிட்டு வராங்க அந்த பெண்களுக்காக உதவி செய்கிறாங்க இந்த நேரத்தில் இன்னொன்று அவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அது போன்ற அந்த பெண்கள் தாய்மார் வரும்போது அவர்களுக்கு இப்போ கோர்ட்டு போனால் சீக்கிரம் முடிவாகாது விரைவான சுமூகமான முடிவு ஏற்பட்டு வாழ்வில் இப்போ நம்ம நிறைய அந்த குழந்தை தொழிலாளி நிறைய அலுவலர் இருக்கிறாங்க அரசு அலுவலர்கள் அவர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல பலன் அடைவதற்கு உதவ வேண்டும் நாங்களும் நீங்கள் அது மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நாம் உதவலாம் அந்த அடிப்படையில் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நம்ம கணேசன் சார் சொன்னார் எல்லாருக்கும் இது என்ன ஓட்டு உரிமைனாங்க 18 வயசுக்கு மேலே ஓட்டு உரிமை குழந்தைகள் ஏன் இல்லைன்னு கேட்குறான்னு கேட்டாங்க அவர் இது மாதிரி சொன்னார் 18 வயசுக்குள்ளே குழந்தைகள் மெச்சூரிட்டி இல்லை அதனால் ஓட்டு உரிமை இல்லைன்னு சொன்னது அதுதான் அவரும் சொன்னாரா உடனே குழந்தை இதுன்னு சொன்னாங்கண்ணா ஆனால் நான் இப்போ எலெக்ஷன் தேர்தல்னா நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 10வது 11வது படிக்கிற குழந்தைகள் அவங்க அப்பா மாற்று இயக்கம் தான் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கூட இவரையும் போயிட்டு எனக்கு ஓட்டு போன்னு சொல்லிட்டு வந்தாங்க குழந்தைங்க பேச்சை கேட்காம அப்பா அம்மா ஓட்டு போட்டாங்க அது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ எங்கள் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு யாரும் தெரியும் என் டிரைவர் ஓட்டுனதுக்கு தெரியும் ஒரு சில சமயத்தில் பேசுனா அப்போ அவங்களுக்கு அறிவு இருக்குதான்னு கேட்கும் நான் செய்கிற தப்புன்னு அது தெரியுது அப்படின்னா அது ஆராயுதுன்னு அர்த்தம் திங்க் பண்ணுது அது அது யோசனமான ஒரு சிலதில் அது சொல்கிறதில் நம்ம சரிதான் அதனால் அந்த அது போன்ற குழந்தைகளே அறிவுள்ள குழந்தைகளாக நம்மை ஆய்வு செய்யும் குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் இதுக்கு யார் காரணம் பெற்றோர்கள் தான் நாம தான் ஒட்டுமொத்த பெற்றோர்களும் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் செய்யும் தவறுக்காக எத்தனை குழந்தைகள் கஷ்டப்படுறது தெரியலாம் மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க நிறைய தெரியும் எனக்கு அப்போ ஏற்பட்ட குழந்தைங்க தான் இவங்க எல்லாம் இப்போ இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பார்க்குறாங்க ரெண்டு குழந்தைங்க விட்டுட்டு வேலைக்கு போனான்னா அவங்களுக்கு நம்ம சரவண் சார் சொன்னால் போதும் எல்லா வகையிலும் உதவி செய்கிறார்